Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. In this video, we are going to see Unit 1 Supplementary on Monday morning, Part 3, from Term 1 English, Standard 7, Samachir Kalvi. You can find the links for Part 1, Part 2 and the exercises from the description box. We saw the second part ending with Aunt Polly running to upstairs with Sid and Mary to see Tom. He was groaning with pain. Now let's get into the third part. The old lady sank down into a chair and laughed a little, then cried a little, then did both together. So because the previous part we saw that Tom was telling her that her toe is dying. தன்னுடைய கால் விரல் செத்துக்கிட்டு இருக்குன்னு அத்தைகிட்ட அவன் சொன்னான். அதை கேட்ட உடனே அத்தை என்ன பண்ணாங்க, சாங் டவுன் இன்டு அ சேர், அப்படியே நாக்காளியில் சாஞ்சாங்க, கொஞ்சம் சிரித்தாங்க, கொஞ்சம் அழுதாங்க. அப்புறம் அழுகையும் சிரிப்புமாக இருந்தது. திஸ் மேட் ஹர் ஃபீல் பெட்டர். கொஞ்சம் அந்த அழுது சிரித்த உடனே ஷி வாஸ் குவாய்ட் ஆல் ரைட் அண்ட் ஷி செட். அதுக்கு பிறகு சொன்னாங்க, டாம் வாட் அ டேர்ன் யூ டிட் யூ மீ, என்ன ஒரு குழப்பத்தை எனக்கு நீ கொடுத்த, அதாவது டேர்ன் இந்த இடத்துல குழப்பம் அல்லது ஒரு பயத்தை நீ உண்டாக்குன. நவ் யூ ஷட் அப் தட் நான்சன்ஸ் அண்ட் கிளைம் அவுட் ஆஃப் திஸ். நீ சொன்ன இந்த முட்டாள்தனம் நான்சன்ஸ், இந்த முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் சொல்லாமல் அதை விட்டு வெளியில் வா. கிளைம் அவுட் ஆஃப் இட் மீன்ஸ் டு கம் அவுட். த க்ரோன் ஸ்டாப்ட் அண்ட் த பெயின் வேனிஷ்ட் ஃப்ரம் த டோ. நான்சன்ஸ்னு அத்தை சொன்ன உடனேயே த க்ரோன் ஸ்டாப்ட், அப்படியே அந்த முனகல் சத்தம் நின்றுச்சு. த பெயின் வேனிஷ்ட் ஃப்ரம் த டோ. ஸோ காலில் இருந்த வழியெல்லாம் வேனிஷ்ட், வேனிஷ்ட் மீன்ஸ் டு டிஸப்பியர், காணாமல் போச்சு. த பாய் ஃபெல்ட் அ லிட்டில் ஃபூலிஷ். இப்போ அவனுக்கு கொஞ்சம் தான் முட்டாள் மாதிரி இருந்த மாதிரி தோணுச்சு. அண்ட் ஹி செட், ஆண்ட் பொலி இட் சீம் டையிங் அண்ட் இட் ஹர்ட் ஸோ ஐ நெவர் மைண்டட் மை டூத் அட் ஆல். ஸோ இல்லை ஆண்டி, இட் சீம் டையிங், அதாவது கால் விரல் வலியோடு இருந்தது, அப்படியே அது இல்லாமல் போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு, டையிங் செத்து போகிற மாதிரி தோணுச்சு. அண்ட் இட் ஹர்ட் ஸோ ஐ நெவர் மைண்டட் மை டூத் அட் ஆல். ஸோ அந்த வலி இருந்ததுனால என்னுடைய பல்லை பற்றி கூட நான் யோசிக்கவே இல்லை. யுவர் டூத் இன்டீட், வாட்ஸ் த மேட்டர் வித் யுவர் டூத். இப்போ அத்தை என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு டூத்துக்கு வந்துட்டாங்க. என்னாச்சு உன்னோட பல்லுக்கு? ஒன் ஆஃப் தெம் இஸ் லூஸ் அண்ட் இட் ஏக்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆஃபுல். என்ன சொன்னால், ஒரு பல் எனக்கு ஆடுது, ஏக்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆஃபுல், ரொம்ப மோசமாக எனக்கு அது வலியை கொடுக்குது அப்படின்னு காரணம் சொன்னான். இந்த பல் வலியை தான் ரிசர்வில் வச்சுருந்தான். இந்த கால் வலி டோ வந்து அவனுக்கு உபயோகப்படலைன்ன உடனே டூத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான். நவ் ஆண்ட் போலி, தேர் தேர் நவ் டோன்ட் பிகின் தட் க்ரோனிங் அகெயின். இந்த பார்ப்பா, டோன்ட் பிகின், மறுபடியும் முனக ஆரம்பிக்காத. இப்போ பல்லு வலிய காரணம் காட்டி முனக ஆரம்பிக்காத. ஓப்பன் யர் மவுத், வெல் யுவர் டூத் இஸ் லூஸ். ஸோ பார்த்தா என்ன பண்ணுறாங்க, வாயை திறக்க சொல்லிவிட்டு பார்க்குறாங்க. ஆமாம், உன்னுடைய பல் லூஸாக தான் ஆடிக்கிட்டு தான் இருக்குது. பட் யூ ஆர் நாட் கோயிங் டு டை ஃப்ரம் தட். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் டூத் யூ ஆர் நாட் கோயிங் டு டை. பல் ஆடுறதுனால யாரும் சாக போகிறதில்ல. மேரி, கெட் மீ அ சில்க் த்ரெட் அண்ட் அ சங்க் ஆஃப் ஃபயர் அவுட் ஆஃப் த கிச்சன். ஸோ உடனே மேரிக்கு அவங்க ஆர்டர் பண்ணாங்க, எனக்கு ஒரு சில்க் த்ரெட்டும் சங்க் ஆஃப் ஃபயர், அதாவது ஒரு நெருப்பு துண்டமும் கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. டாம் செட், ஓ ப்ளீஸ் ஆண்டி டோன்ட் புல் இட் அவுட். ஸோ நவு டாம் ஹேஸ் பிகம் பிட் ஃப்ரைட்டன். ஸோ அதனால் பயம் வந்துருச்சு. அதனால் சொன்னால், ப்ளீஸ் ஆண்டி டோன்ட் புல் இட் அவுட், தயவுசெய்து பிடுங்கி எடுக்காதீங்க. இட் டோன்ட் ஹர்ட் எனிமோ, எனக்கு வலியே இல்லை, பல்லில் எனக்கு வலியே இல்லை. ஐ விஷ் ஐ மே நெவர் ஸ்டியர் இஃப் இட் டஸ். ஸோ இந்த மாதிரி வலி இருந்தால் கூட நான் வெளிப்படுத்தவே மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் ஆட்டி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். இல்லை, நான் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கவே மாட்டேன். அதனால் தயவுசெய்து பல்லப்படுங்காதீங்க. ஸோ அவனை அறியாமலே அவனுடைய உள் மனசில் இருந்த காரணத்தை வெளிப்படுத்திட்டான். ஹோ யூ டோன்ட் டோன்ட் யூ, ஸோ ஆல் திஸ் ரோ வாஸ் பிகாஸ் யூ தாட் யூ வுட் கெட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் கோ ஃபிஷிங். ஸோ பார்த்தா என்ன சொல்கிறாங்க, ஓ நோ நோ சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆல் திஸ் ரோ, ரோ ரெஃபர்ஸ் டு த அன்பிளசன்ட் சவுண்ட் மேட் பை த சைல்ட். ஸோ இந்த இடத்துல ரோக்கு மீனிங் வந்து அன்பிளசன்ட் நாய்ஸ் ஹி மேட். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ், ஆல் திஸ் ரோ, நீ ஏற்படுத்துகிற இந்த சத்தம் அன்பிளசன்ட், அதாவது வேதனை குரல், எல்லாத்துக்கும் காரணம் என்னது, யூ தாட் யூ வுட் கெட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் கோ ஃபிஷிங். ஸோ எப்படியாவது வீட்டில் இருந்து ஃபிஷிங்க்கு போகலான்னு நீ பிளான் பண்ண. டாம் டாம் ஐ லவ் யூ ஸோ அண்ட் யூ சீம் டு ட்ரை எவ்ரி வே யூ கேன் டு பிரேக் மை ஓல்ட் ஹார்ட் வித் இயர் மிஸ்ஜே. ஸோ பார்த்துக்கு ரொம்ப வருத்தம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ லவ் யூ ஸோ மச், நான் அவனை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன், பட் எவ்ரி டைம் யூ ட்ரை டு பிரேக் மை ஹார்ட்,
என்னுடைய வயதான இந்த இதயத்தை வந்து ஒவ்வொரு தடவையும் நீ உடைக்க முயற்சி பண்ணுற. எப்படி உன்னோட மிஸ்சேஃப் குறும்புத்தனத்தால் நாட்டினஸாலன்னு சொல்கிறாங்க. பை திஸ் டைம் த டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வர் ரெடி. ஸோ அத்தை பேசிகிட்டு இருக்கும்போதே பல்லுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது. ஏன்னா ஏற்கனவே அவங்க மேரியை கொண்டு வர சொன்னாங்க. த ஓல்ட் லேடி மேட் ஒன் எண்ட் ஆஃப் த சில்க் த்ரெட் ஃபாஸ்ட் டு டாம்ஸ் டூத் வித் அ லூப் அண்ட் டைட் தி அதர் டு த பெட் போஸ்ட். ஃபாஸ்ட் மீன்ஸ் கட்டுறது. ஸோ என்ன பண்ணாங்க, அந்த ஓல்ட் லேடி வந்து சில்க் த்ரெட் எடுத்து டாமினுடைய பல்லில் ஒரு பக்கத்தை கட்டிட்டு அடுத்ததை வந்து பெட் போஸ்டில் போய் கட்டினாங்க. அந்த கட்டில் மேலே இருக்கிற அந்த கம்பியில் கட்டினாங்க. தென் ஷி காட் ஹோல்ட் ஆஃப் தி சங்க் ஆஃப் ஃபயர் அண்ட் சடன்லி புஷ்ட் இட் ஆல்மோஸ்ட் இன் டு த பாய்ஸ் ஃபேஸ். ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அந்த நெருப்பு துண்டத்தை எடுத்து அவனுடைய முகத்துக்கு அருகையில் கொண்டு போனாங்க. இப்போ பார்த்தா அந்த டூத் வாஸ் ஹேங்கிங் லூஸ்லி பை தி பெட் போஸ்ட் நவ். ஸோ அந்த நெருப்பு துண்டம் கிட்ட போன உடனேயே அந்த பல்லு கலண்டு வந்துருச்சு. ஸோ அது வந்து இப்போ பெட் போஸ்டில் தொங்கிட்டு இருந்துச்சு. ஹியர் என்ஸ் தி லெசன் ஆன் மண்டே மார்னிங். டாம் ட்ரைஸ் வெரி ஹார்ட் டு சீட் ஹிஸ் ஆண்ட் எவ்ரி டைம், பட் ஆண்ட் இஸ் ஸ்மார்ட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் மிஸ்சீஃப். Thank you for watching this video. Like, share and subscribe to our Grandma's Class. Thank you. Om Sairam.